அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ சவுதி தமிழ் வலையின் சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள் தபூக் பிராந்தியத்தை சார்ந்த சிற்பி ஒருவர் எட்டு ஆண்டுகளாக முப்பது மார்பில் பளிங்கு அடுக்குகளில் புனித குர்ஆன் முழுவதையும் செதுக்கி முடித்துள்ளார் பெரித்தம்பழம் பால் மற்றும் பால் உணவுப் பொருட்கள் சவுதி அரேபியாவில் இருந்து தைவானுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று தைவானின் தலைநகரான தைபேயில் உள்ள சவுதி வணிக அலுவலகம் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுப்பதற்கு பங்களிக்கும் விதத்தில் கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் சார்பாக தடுப்பு மருந்துகளை கொண்ட முதல் சவுதி விமானம் துனிசியா நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஹஜ் அனுமதி இல்லாத யாத்ரீகர்கள் புனித தலங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என ஹஜ் பாதுகாப்பு படையின் தளபதி அறிவித்துள்ளார் இந்த வருட ஹஜ் யாத்ரீகர்களுக்கு உதவுவதற்கு மருத்துவ பாதுகாப்பு பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப மையங்கள் தயார் நிலையில் உள்ளது என ரெட் கிராசன் ஆணையத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் சவுதி அரேபியாவின் கொரோனா பாதிப்பு நிலவரம் புதிதாக பாதிக்கப்பட்டவர்கள் பாதிப்பில் இருந்து மீண்டவர்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பேர் இறந்தவர்கள் பதினான்கு பேர் என சவுதி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் இன்றைய தங்கம் விலை நிலவரம் இருபத்தி நான்கு ஒரு கிராமின் விலை இருநூற்றி இருபத்தி எட்டு ரியாளுக்கும் இருபத்தி ரெண்டு ஒரு கிராமின் விலை இருநூற்றி பத்து ரியாளுக்கும் விற்கப்படுகிறது இன்றைய வானிலை நிலவரம் அனைத்து மாகாணங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வெப்பத்தின் காணப்படும் என சவுதி வானிலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதிகபட்சமாக டிகிரி வெப்பநிலையும் குறைந்தபட்சமாக புகாவில் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது சவுரியாக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சிறு ஏற்ற இறக்கங்களுடன் அதே நிலை தொடர்ந்து வருகிறது அல்ராஜி பத்தொன்பது ரூபாய் அறுபத்தி ஏழு பிசாசி ரூபாய் பிசா ரியாத் ரூபாய் ரூபாய் இன்ஜாஸ் பேரு நாற்பத்தி பசா டெலிமணி ரூபாய் ரூபாய் எட்டு பத்தொம்பது ரூபாய் 56 ஆறு பிசா என்றுக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு ஐம்பத்தி மூன்று ரூபாய் மூன்று பைசாவாக உள்ளது